கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. எல்லா பெண்களுக்கும் மட்டும் விஷஸ் சொல்றதை விட மனசருள பெண்களா இருக்க திருநங்கைகளுக்கும் சேர்த்து என்னோட விஷஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சோ எல்லாருக்கும் மகளிரின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த வீடியோ வந்து பர்டிகுலரா வந்து என்ன மாதிரி இருக்க பசங்களுக்காக. ஆமாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லவ், நம்மளோட கோபம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆப்போசிட் இருக்க ஜெண்டர், அதாவது பெண்கிட்ட நம்ம எல்லாத்தையும் காட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு லவ் காட்டுறோம், அவ்வளவு லவ் காட்டுறோம், அவ்வளவு கோபத்தை காட்டுறோம், அவ்வளவு கேர் பண்றோம், எல்லாமே ஓகே தான். பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது, என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பெக்ட். ஆக்சுவலா அவங்க வந்து மேக்சிமம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த ரெஸ்பெக்ட் மட்டும்தான். ஆக்சுவலா வந்து அவங்க கிட்ட இருக்க ஒப்பீனியன் வந்து கேட்டீங்கன்னா பிரைஸ்லெஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க நம்மளை விட வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். அவங்க கொடுக்குற ஒப்பீனியன்ஸும் சரி சஜஷன்ஸும் சரி நம்ம வந்து கொஞ்சம் கூட காதல வாங்கிக்கிறதும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 ஐடியா சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டு டைம் தான் நம்ம காது கொடுத்து கேட்கறோம். ஸோ எனக்கு என்னோட குட்டி சஜஷன் என்னன்னா, ஸோ இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க பெண்கள் வந்து அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சஜஷன் காது கொடுத்து கேளுங்களேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமையணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ ரெஸ்பெக்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நீங்க வந்து பிடிச்சி அவங்கள புஷ் பண்ணணும் கூட பிரச்சனை இல்லை, அவங்கள ரெஸ்பெக்ட் மட்டும் பண்ணுங்க போதும். இந்த ஒரே குட்டி விஷயம் மட்டும் தான் மட்டும் ஷேர் பண்ண நினைச்சு. இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி எது பண்ணாலும் தயவு செஞ்சு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எதுவும் வந்து கீழே மட்ட தட்டாதீங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். நம்ம எவ்வளவு தான் லவ் கொடுத்தாலும் கேர் கொடுத்தாலும் வச்சு தாங்கினாலும் நம்ம ஒரு மிஸ் பண்ற ஒரே விஷயம் ரெஸ்பெக்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சரி உங்க சிஸ்டரு உங்க லவ்வரு அம்மா அப்பா எல்லாரையும் வந்து தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணு சொல்லி நினைச்சேன். ஐ அம் டன். ஸோ பை பை உங்கள் சகோ.